இலங்கை தமிழர்களுக்கு பிரதமர் மோடி பல்வேறு நலத்திட்டங்களை செய்துள்ளதாக மதுரை ஆதீனம் தெரிவித்துள்ளார். மதுரை தெற்காவணி மூலவீதியில் உள்ள ஆதீன மடத்தில் ஹரிகர் ஸ்ரீ ஞானசம்பந்த தேசிக பரமாச்சாரியர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மோடி மீண்டும் பிரதமரானது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். பிரதமர் மோடி நாட்டின் சட்டங்களை மதிக்கக்கூடியவர் என்றும் மக்களுக்கு பாஜக மீது அதிருப்தி இல்லை எனவும் அவர் கூறினார். மேலும் பேசிய அவர், பிரதமரிடம் கச்சத்தீவை மீட்கவும் தமிழீழம் அமைக்கவும் வலியுறுத்துவேன் எனவும் தெரிவித்தார். பெருந்தமிழம் என்றாலும் வேண்டும். நடந்து முடிந்த தேர்தலிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்றைய தினம் பிரதமராக ஆகியிருக்கிறார். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை தமிழருக்கு வீடு கட்டி கொடுத்தார். வெற்றி பெற்ற நரேந்திர மோடி அவர்களுக்கு ரெண்டு கோரிக்கை வைக்கிறேன். ஒன்று, அங்கு இந்திரா காந்தி கச்சத்தீவை தூக்கி கொடுத்துருக்காங்க, அந்த கச்சத்தீவை மீட்டு இந்த இதே மீனவர்கள் மீன் பிடிக்க முடியலை, படகுகள் அறுக்கப்பட்டது, மீன்வரை அறுக்கப்பட்டது, இதற்கெல்லாம் காரணம் கச்சத்தீவு தான். கச்சத்தீவு நம்மகிட்ட இருந்தால் மீன்கள் அங்கே அதிகமாக கிடைக்குது. ஆக கச்சத்தீவை மீட்டு நம்முடைய தமிழ்நாட்டோடு இணைக்கணும். அது ஒன்று. ஈழத்திலே உள்ள தமிழர்களை கொஞ்ச நிஜம் இருக்கிற மக்களை பாதுகாக்க தமிழ் ஈழத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த இரண்டு கோரிக்கைகளையும் நம்முடைய பாரத பிரதமரிடம் வைக்கிறேன்.